மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தொழுக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 10-ம் 10 தொடங்கி அந்த எம்பெருமானுடைய விபாவதார அனுபவங்களையும் செய்து வந்தார். அந்த எம்பெருமானுடைய பல பல திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய மேன்மை எளிமை முதலான கல்யாண குணங்கள் இவற்றையெல்லாம் கூட அனுபவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது 11-ம் 10 7-ம் திருமொழியிலே அந்த எம்பெருமான் அவன் அடியவர்களுக்கு எளியவனாய் நிற்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் கையாலே தொழ வேண்டும். அப்படி தொழ மறுத்தால் அவனுடையது கையே அல்ல பொய் என்கிறார். அது அந்த கை கையே அல்ல என்கிறார். எம்பெருமானை தொழுவதற்கு ஏற்பட்ட கைகளை கொண்டு எம்பெருமானை தொழ வேண்டும். குலசேகரரும் கூட முகுந்த மாலை என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கின்ற பொழுது ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் என்று, காதே அவனை நீ கேட்பாயாக, கண்ணே நீ அவனை பார்ப்பாயாக என்று இப்படி தம்முடைய அவயவங்களை நோக்கி சொல்லுவதாக இருக்கிறது. அதே விஷயத்தை இங்கே எதிர்மறையிலே காட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, அவனுடைய சரித்திரத்தை கேட்காதது காதே அல்ல, அவனை பார்க்காதது கண்ணே அல்ல என்று சொல்லிக்கொண்டு வருகிறவர் இங்கே அவனை தொழாதது கையே அல்ல என்று தெரிவிக்கின்றார். மையார் கடலம் மணிவரையும் மாமுகிலம் கொய்யார் குவளையம் காயாவும் போன்னிருண்ட மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தம் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே. எம்பெருமான் எப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் என்றால் அவன் கரிய நிறத்தை உடையவன் என்பது எல்லோரும் அறிந்தது. கரிய நிறம் என்றால் எதை போன்ற கரிய நிறம் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? தெரிவிக்கின்றார், பல வஸ்துக்கள் கருப்பாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர இந்த இடத்திலே காட்டுகின்றார். மையாறு கடலும் என்றால் மை போலே ஆர்ந்திருக்கிற கடல் என்னால் கருத்த கடல். அப்புறம் மணிவரையும், நீலமணி ஒரு மலை, அப்படி நீலமணியாலே ஆன ஒரு மலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் எம்பெருமானும் இருக்கிறான். அதற்கு மேலே மாமுகிலும், மேகம் என்கிறது எப்படி இருக்கும் என்னால் நல்ல நீருண்ட மேகம், நல்ல கருத்தன்றோ காட்டும், ஆயினாலே அந்த மழை முகிலும் மாமுகிலும் என்றார். அதற்கு மேலே கொய்யாறு குவளையும், கொய்யப்படுகின்ற குவளை மலர், என்னால் அந்த குவளை என்கிற மலர் எப்படி இருக்கும் என்னால் அதுவும் கருத்துத்தான் இருக்கும். அதற்கு மேலே காயாவும், காயாம்பூ என்று சொல்லுகின்றார், அதுவும் அப்படித்தான். கருணைதல் என்று ஒரு புஷ்பம், அது ஓரளவுக்கு கரிய நிறத்திலே இருக்கும். ஆக இப்பொழுது எத்தனை காட்டினார்? கடலை காட்டினார், மணிவரை என்று அந்த நீலமணியை காட்டினார், அதற்கு மேலே மாமுகில் என்று மேகத்தை காட்டினார், கோளை மலர் என்று காட்டினார், காயாம்பூ என்று காட்டினார். ஆக இதெல்லாம் கரிய நிறத்தை உடையவை. இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி காயாவும் போன்று இருண்டமையானை என்றால் அப்படி இருண்ட இருட்சி மிக்க, அதாவது கருத்து இருக்கக்கூடிய மெய், மெய்யன்னால் உடல், அந்த திருமேனியை உடையவன். அதைத்தான் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே உடனே இப்படி எம்பெருமானுடைய விபவாவதார திருமேனியை சொன்ன உடனே அர்ச்சாவதாரம் நினைவுக்கு வருகிறது அவருக்கு. உடனே என்ன தெரிவிக்கின்றார்? மெய்யமலையானை என்றால் திருமையம் என்கிற ஒரு திவ்யதேசம், அது அங்கே மலை, அந்த மலையடிவாரத்திலே அமைந்திருக்கிற கோவில் அது. அங்கே எம்பெருமானுக்கு மலையே திருவுடம்பு என்று சொல்லும்படியாக அங்கே போய் நான் அந்த மூலவரை சேவித்தோமானால் அந்த மலையினுடைய அடிப்பாகத்தையே குடைந்து மூலவருடைய திருமேனியை அப்படி வடித்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும்படியாக அற்புதமாக அமைந்திருக்கிறது அது. ஆக மெய்ய மலையானை என்று திருமெய்யம் என்கிற மலையை அவன் உடையவன், தான் எழுந்தருளிருக்கும் இடமாக அப்படி ஒரு திவ்யதேசத்தை உடையவன் என்று சொன்னார். அந்த எம்பெருமான் மேலும் எப்படிப்பட்டவன்? சங்கேந்தம் கையானை என்று
அடியவர்களை ரட்சிப்பதற்காக எப்பொழுதும் கையிலே சங்கை ஏந்தி கொண்டிருக்கிறான். அந்த சங்கு என்கிறது விரோதிகளை ஆயுதமாக அழிக்கும், அதே சமயத்தில் அடியவர்களை அது ஆபரணமாக அழிக்கும் என்கிறார்கள். இப்படி எம்பெருமானும் அந்த சங்குமாக எழுந்தொழுகிற நிலையை கண்டவாறே, இது என்ன அழகு, இது என்ன அழகு என்று அப்படியே அடியவர்கள் மாய்ந்து போவார்களாம். ஆகையினாலே அந்த சங்கேந்தும் கையானை, அப்படிப்பட்ட எம்பெருமானை கை தொழா கை கையல்ல கண்டாம், அந்த எம்பெருமானை தொழவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அவனுக்கு கையே அல்ல, அது கை என்ற அவயவம், அது அதற்கு உண்டான காரியத்தை செய்தால்தான் அதற்கு பயனே தவிர, அது செய்யவில்லை என்றால் இருந்தால் என்ன அழிந்தால் என்ன என்று நினைத்து ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவனை கையானை தொழா கை கையல்ல கண்டாமே என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே, அதாவது ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் எளிமையே வடிவெடுத்தவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த எம்பெருமானை நெஞ்சிலே நினைத்தால் போதும், அவன் அவ்வளவுதான் கேட்கிறான், ஸ்மர்த்தா என்று அந்த எம்பெருமானை நாம் மனத்திலே வைக்க வேண்டும் என்று தான் அவன் நினைக்கிறான். அப்படி எம்பெருமானை மனத்திலே வைக்காவிட்டால் என்ன என்று கேட்டால், அப்படி எம்பெருமானை தங்களுடைய உள்ளத்திலே வைக்காதவர்களுக்கு அது உள்ளமே அல்ல, அது உள்ளம் என்றே நான் கொள்ள மாட்டேன் என்று இப்படி திருமங்கை ஆழ்வார் அருள் செய்கிறார் இந்த ஆறாம் பாசுரத்தில். கள்ளார் துழாயம் கணவலருங்கூவிளையும் முள்ளார் முளரியம் ஆம்பலமுன் கண்டக்கால் உள்ளாயோரேனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்னே உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே. எம்பெருமானுக்கு புஷ்பங்களையெல்லாம் சமர்ப்பிக்க வேணும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் ஆழ்வார் இங்கே என்ன தெரிவிக்கின்றார், புஷ்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கக்கூட வேண்டாம், நீங்கள் ஒரு கால் புஷ்பங்களை கண்ணாலே பார்த்தீர்களானால் இது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டியவையாயிற்றே என்று நினைத்தாலே போதும் என்கிறார். அவன் சமர்ப்பிப்பதாகவே நினைத்து கொண்டு விடுவான் என்று சொல்லுகின்றார். அதற்கு சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். பூக்களை இந்த இடத்துல கள்ளாறு துழாயும் என்றால் நன்றாக தேன் பெருகுகின்ற அந்த திருத்துழாய் என்று சொல்லுகின்றார். திருத்துழாய் அதற்கு மேலே கணவலரும், கணவலர் என்னால் அது காக்கணம்பூ என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சில புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள் இருக்கிறதே அவை எப்படிப்பட்டவை என்றால், அந்த புஷ்பங்கள் மிகவும் அதாவது வாசனை குறைந்தவைகளாக இருக்கும், ஆனால் அதையும் கூட எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிறதுனால என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த புஷ்பத்தையும் சொல்கிறார் இந்த இடத்துல திருத்துழாயோடு சேர்த்து. எதை தெரிவிக்கிறார் என்னால், கள்ளாறு துழாயம் கணவலரும், அதாவது கணவலர் என்கிறது அலரிப்பூ என்று சொல்லுவார்கள், அதை சொல்லுகிறது. அதற்கு மேலே அடுத்ததாக என்ன சொல்லிருக்கிறார் என்னால், கூவுளையும், கூவுளை என்னால் வில்வம், வில்வம் என்று ஒரு பூ உண்டு, வில்வ மரம், அதிலே கிடைக்கக்கூடிய அந்த பூவுக்கு கூவுளை என்று பொருளாம். அதற்கு மேலே முள்ளாறு முளரியும், முள்ளோடு கூடிய தாமரை என்று சிலது இருக்கும் போலே அவர்களை இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே ஆம்பல் என்றால் அது அல்லி மலர் என்று நாம் கொள்ளலாம். இப்படி இத்தனை பூக்களை எடுத்து காட்டினார். கள்ளார் துழாயும் கணவலரும் கூவுளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் இவற்றையெல்லாம் முன் கண்டக்கால் தன் கண் முன்னாலே இவற்றையெல்லாம் கண்டால் உடனே இவன் என்ன செய்ய வேண்டும், இவையெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காகவன்றோ படைக்கப்பட்டவை என்று நெஞ்சினாலே எண்ணினால் போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார். அவற்றை முள்ளார் முளரியும் ஆம்பலமுன் கண்டக்கால் யாருக்கு இவை, புள்ளாய் ஓர் ஏனமுமாய் புக்கடந்தான் பொன்னடிக்கென்று. புள்ளாய் என்னால் ஒரு பட்சியினுடைய வடிவாய், அதாவது அன்னத்தினுடைய வடிவாய் எம்பெருமான் அவதரித்தான். அதே போல ஓர் ஏனமாய் என்றால் ஒரு வராகம் பன்றியினுடைய வடிவாய் எம்பெருமான் அவதரித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அவனுடைய பொன்னடிகளுக்கு இவை தகுதியானவை என்று உள்ளாதார். அப்படி நினையாதவர்கள், அப்படி நினையாதவர்களுடைய நெஞ்சை நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அது உள்ளமாக கொள்ளோமே, அவற்றை உள்ளம் என்றே நான் கொள்ள மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். இங்கே மிகவும் விசேஷமாக கள்ளார்துழா என்று தேன் பெருகுகின்ற தாமரை,
என்று அத்த சொன்னவர். அதுக்கு சமமாக எதை காட்டினார் என்றால் கணவலர் கூவளை முள்ளார் முளரி என்று இப்படி அதற்கு இணையாக சொல்ல முடியாத மிகவும் தாழ்ந்தவர்களான புஷ்பங்களையும் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது திருத்துழாய்க்கு சமமாக அலரிப்பூவையோ அல்லது காக்கணம்பூவையோ சொல்ல முடியாது. ஆனால் ஆழ்வார் இப்படி அருளி செய்தாரே என்னால் எம்பெருமானுக்கு புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு அவன் பார்ப்பதில்லை. பின் என்ன பார்க்கிறான் என்றால் அதை சமர்ப்பிப்பவர்கள் எந்த உள்ளத்தோடு சமர்ப்பிக்கிறார்கள். அதைத்தான் கீதையிலே கூட தெரிவித்தானே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்ணாமி என்று. அந்த பக்தியைத்தானே அங்கே இரண்டு முறை சொன்னான். ஆகினாலே அடியவர்கள் அந்த உள்ளன்போடு கொடுத்தால் கொடுத்த விஷயம் அந்த பூவானது அது தாழ்ந்ததா உயர்ந்ததா என்று பார்க்கிறதில்லை. ஆகவேதான் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை உரையிலே காட்டுகின்ற பொழுது மிக அழகாக தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் என்றால் அப்படி நெஞ்சிலே பிரீத்தி இல்லாமல் அவன் திருத்துழாயே இட்டாலும் அது எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது. ஆனால் நெஞ்சிலே பிரீத்தியோடு ஒருத்தன் இந்த கணவலரும் கூவளையும் இட்டாலும் அது எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆஹா, எம்பெருமான் பூவை பார்ப்பதில்லை, பூவை சமர்ப்பிப்பனுடைய அந்த உள்ளத்தைத்தான் பார்க்கிறான் என்கிறதத்தான் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டும் விதமாக நமக்கு இப்படி எல்லா பூவையும் சேர்த்து அருளி செய்தார் என்று பெரியோர்கள் உரையிட்டிருக்கிறார்கள். பெரியவாச்சான்பள்ளி வியாக்கியானத்திலே காட்டுகிறார், கள்ளார் துழாயும் கணவலரும் கூவளையும் முள்ளார் முளரியும் என்று இவற்றை சமமாகவே அப்படி எடுத்து காட்டி அது எம்பெருமான் பொன்னடிக்கு என்று நாம் நினைத்து அந்த நெஞ்சன்போடு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை காட்டினார். அப்படி சமர்ப்பிக்கவில்லை என்னால் அது உள்ளமே அல்ல என்று இப்படி திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தார். இதே அனுபவம் ஆழ்வாருக்கு இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கி ஆழ்வார் திருப்படிகளே சரணம்.